நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விழுப்புரம் தெற்கு ரயில்வே காலனி குடியிருப்பில் நேற்று காலை சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஆடைகளின்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் இதை பார்த்துவிட்டு விழுப்புரம் நகர காவல் நிலையத்திற்கு தகவலும் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் பின்னர் கொலை செய்யப்பட்டு கிடந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் போலீசாரின் கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து தெரியவில்லை மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த சில நாட்களாகவே ரயில்வே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் தெரிந்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி இரவு மது போதையில் வந்த இரண்டு நபர்கள் அந்த பெண்ணை பாலடைந்த ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளனர் பின்னர் கல்லால் முகத்தில் சரமாரியாக தாக்கி முகத்தை சிதைத்து கொலையும் செய்துள்ளனர் முகம் சிதைந்துள்ளதால் பெண்ணின் அடையாளம் குறித்து கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளது இது தொடர்பாக ரயில்வே குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் வழியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையின் போது பெண் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விழுப்புரம் தெற்கு ரயில்வே காலனி பகுதிக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் குடியிருப்பு உள்ளது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயன்பாடு இல்லாமல் உள்ளது அங்கு போதிய பாதுகாப்பு வசதி போலீஸ் ரோந்து இல்லாததால் பாலடைந்த குடியிருப்புகள் சூதாட்டம் மது மது போன்ற சட்டவிரோத செயல்கள் அரங்கேற்றியும் வருகின்றன குறிப்பாக இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் அதிகமாக நடைபெற்றும் வருகிறது இங்குள்ள பாலடைந்த குடியிருப்புகளை இடித்து அகற்ற வேண்டும் என்றும் போலீசார் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ள பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர்